திருச்சிற்றம்பலம். கண்ணுதலனான் தன் கருணை கண் காட்ட வந்தேதி. கண்ணுதலனான் தன் கருணை கண் காட்ட வந்தேதி. கண்ணுதலனான் சிவபெருமானுக்கு மூணு கண் உண்டு, நெற்றி கண் உள்பட. அதனாலதான் கண்ணுதலனான், அவருடைய கண் படைத்த இறைவன் கண்ணுதலனான் தன் கருணை கண் காட்ட வந்தேதி. அவர் வந்து நெற்றி கண்ணு திறந்து பார்க்கல, தன்னுடைய கருணையைய கருணை கண்ண மாணிக்க வாசகர் மேல வந்து எய்தினா வந்து செலுத்தி, எய்தி என் மீது செலுத்தி. என்னதற்கு எட்டா எவிழா குழல் வரைஞ்சி. எண்ணுதற்கு எட்டா எழிலார் கழல் இறஞ்சி. எண்ணுதற்கு எட்டாமல் இருக்கின்ற பேர் அழகாக வடிவாக இருக்கின்ற அவருடைய திருவடியை போற்றி. இறைஞ்சினா போற்றி, கழல்னா திருவடி. எண்ணுதற்கு எட்டாமல் இருக்கின்ற எழிலார் கழல் இறஞ்சி. அந்த திருவடிகளை எப்படி வர்ணிக்கிறார் பாருங்க. எண்ணுதற்கு எட்டா எழிலார் கழல் இறஞ்சி. எண்ணுவதற்கு அவர் அவருடைய திருவடிகளை, அந்த அழகான வடிவான ஒரு திருவடிகளை போற்றுவதற்கு இறைஞ்சின்னா போற்றி புகழ்ந்து அப்படின்ற ஒரு பொருள் தான். எண்ணுதற்காமல் இருக்கின்ற அவருடைய திருவடிகளை போற்றி புகழ்ந்து. மின்னிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விலங்கொலியாய். விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விலங்கொலியாய். விண்ணிறைந்து இந்த விண்ணுலகம் நிறைந்து, மண்ணிறைந்து இந்த மண்ணுலகம் நிறைந்து, மிக்காய் விலங்கொலியாய் மிகுந்த விலங்கு. விலங்கொலியாய்னா மிகுந்த வெளிச்சமாக, ஒளியாய் மிகுந்த விளக்கோடு விலகுன்ற ஒளியாய் மிக்காய் விலங்கொலியாய். எண்ணிறைந்து எல்லை இலாதானே நிப்பெருஞ்சி. எண்ணிறைந்து எல்லை இல்லாதானே நிற்பெருஞ்சீர். எண்ணிறைந்து எல்லை இல்லாதானே. எண்ணிறந்து ஒரு எல்லையை அவருக்கு நம்மளால கொடுக்கவே முடியாது. சிவபெருமானுக்கு ஒரு எல்லை என்பதை நாம் வந்து இதுதான் எல்லை என்பது தடம் அவரால் கொடுக்கவே முடியாது. அதனாலதான் அவருடைய எல்லை இதுதான்றது இல்லாத அதற்கு தான் தான் அவர் வந்து ஒளியாய் காட்சி கொடுக்கூடிய ஒரு விஷயம். எனக்கு ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதியை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் வந்து அவருக்கு ஆதியும் கிடையாது அந்தமும் கிடையாது. அதனாலதான் அது ஒளியாய் விளங்கக்கூடிய அவருக்கு ஒலிக்கு வந்து நமக்கு எல்லையை நிர்ணயிக்க முடியாது. இதுதான் எல்லைன்னு ஒலியை வந்து நம்ம நிர்ணயிக்க முடியாது. அதனாலதான் அவங்க சொல்லுவாங்க, எண்ணிறந்து எல்லை இல்லாதானே நீர் பெருஞ்சீர். பொல்லாவினையே புகழுமாறு ஒன்றறியே. பொல்லாவினையே புகழுமாறு ஒன்றறியே. இப்படி எல்லாம் அதுல என்ன சொல்றாரு, மண் உலகம் நிறைந்து விண்ணுலகம் நிறைந்து ஒளிப்பழம்பாய் நிற்கின்ற இறைவா, என் மனம் கடந்து அளவற்ற நிலையில் நிற்பவனே. என் நிறைந்து எல்லை இல்லாதானே அப்படின்னா என் மனம் கடந்து அளவற்ற நிலையில் இருப்பவனே. உன்னுடைய சிறப்பு பொருந்திய திருவடிகள், நீ பெருஞ்சீர்னா உன்னுடைய சிறப்பு பொருந்திய திருவடிகளை என் கொடிய வினைகளிலிருந்து, பொல்லா வினையேன் என் கொடிய வினைகளில் நின்று வெளிப்பட புகழுமாறு ஒன்றறியேன். உன்னை புகழ்ந்து பேசுவதற்கு நான் ஒன்றும் அறியேன். என்கிட்ட எந்த வார்த்தைகளும் இல்லை. உன்னை நான் புகழ்ந்து பேசுவதற்கு என்கிட்ட எந்த வார்த்தைகளும் என்கிட்ட கிடையாது. நீ எண்ணிறைந்து எல்லை இல்லாத இருக்கிற, உன்னுடைய ஒளிப்பழம்பா இருக்கிற நீ, விண்ணுலகம் அறைந்து மண்ணுலகம் நிறைந்து இப்படிப்பட்ட விஷயங்களை நீ இருக்கும்போது உன்னை புகழ்ந்து பேசுவதற்கு நான் எங்க போய் தேடுவேன், எந்த வார்த்தைகளை கொண்டு நான் உன்னை புகழ்ந்து பேசுவேன். என்கிட்ட ஒரு வார்த்தை கூட உன்னை புகழ்ந்து பேசுவதற்கு நான் ஒன்றும் அறியேன் அப்படின்ற ஒரு விஷயம் தான் அதுல சொல்லிருப்பாரு. மின்னிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விலங்கொலியாய், எண்ணிறைந்து எல்லை இல்லாதானே நீ பெருஞ்சீர். பொல்லா வினையின் புகழுமாறு ஒன்றறியேன். இதுதான் அதனுடைய பொருள். உன்னை புகழ்வதற்கு நான் ஒன்றும் அறியேன். நீ விண்ணுலகம் நிறைந்திருக்கிறாய், மண்ணுலகம் நிறைந்திருக்கிறாய், என் கொடிய வினைகளில் இருந்து வெளிப்பட, அதிலிருந்து நான் வெளிப்படுவதற்கு நான் உன்னை புகழ்வதற்கு நான் என்ன சொல்லி நான் புகழ்வது அப்படின்னு எனக்கு என்கிட்ட ஒரு வார்த்தையும் இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த கொடிய வினைகள் என்னென்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னாக்கா அதுல சொல்றாரு. அடுத்து அதை வர்ற விஷயங்கள்ல, புல்லாகி பூவாய் புகுவாய் மரமாகி, பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி, கள்ளாய் மனிதராய் பேயாய் கணங்களாய், வள்ளசுரராகி முனிவராய் தேவராய், செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்புக்கும்
பிறத்திலிருந்தே நின் பெருமான். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம நடைமுறை வாழ்க்கையில நம்ம சொல்வது உண்டு, 7-14 ஜென்மங்கள நீ எனக்கு வேணும், 7-14 ஜென்மங்கள நீ எனக்கு வேண்டாம் அப்படின்ற ஒரு வார்த்தைகளை நடைமுறை வாழ்க்கையில நம்மள ஒருத்தர் பிடிச்சிருந்தாலும் பிடிக்காம இருந்தாலும் நம்ம சொல்லுது உண்டு. இதுல பாத்தீங்கன்னா அந்த 14 ஜென்மங்கள் என்னென்ன அப்படின்றத மாணிக்கவாசர் மிக தெளிவாக இந்த 14 ஜென்மங்களை நம்ம எடுத்துருக்கிற பிறவிகளை எல்லாம் இதுல வந்து சொல்லியிருக்கிறார். இந்த பிறவிகள் என்னென்ன நம்ம பார்ப்போம். புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லான் இன்றைய தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்புக்கும் பிறத்தெழுந்தேன் எம்பெருமான். எத்தனை பிறவிகளை அவர் வந்து எடுத்திருக்கிறதா அதுல சொல்லியிருக்கிறார் பாருங்க. புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கற்களாய் மனிதராய் பேயாகி கணங்களாகி வலிய குணமுடைய அசுரர்களாகி முனிவராகி தேவராகி படைக்க பெற்ற வராதிருக்கிற இந்த உலகத்தில் இருக்கிற அசையும் பொருள் அசையா பொருள் ஆகிய அனைத்து பிறப்புகளிலும், இதுல பாத்தீங்கன்னா எல்லா பிறப்புகளிலுமே அசையும் அசையா பொருள்கள் இத்தாவர சங்கமத்துள் அப்படின்னா இந்த உலகத்தில் உள்ள அனைத்து அசையும் பொருள்கள் அசையா பொருள்கள் அனைத்திலிருந்தும் எல்லா பிறப்பும் பிறத்து இழைந்தேன் எம்பெருமான். இப்படி எல்லா பிறப்பும் நான் எடுத்தாச்சு, பிறந்து மெலிந்தேன் இழைத்தேன்னா அது மெலிந்தேன், இப்படி எல்லா பிறப்பும் எடுத்து நான் சலிப்புட்டேன், எல்லா பிறப்பும் பிறத்தெழுந்தேன் எம்பெருமான். மெய்யேவும் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றே, மெய்யேவும் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன். இப்படி எல்லா பிறப்பும் நான் எடுத்து நான் எந்த பிறவிலையும் பார்க்காத ஒரு விஷயம் இந்த பிறவில நான் உன்னை பாடுத்துட்டேன். மெய்யாகவே இன்று உன் பொன்னடிகள், உன் பொன்னடிகள் உன்னுடைய திருவடிகளை கண்டு இன்று நான் வீடுற்றேன். வீடுற்றேன் அப்படின்னு சொன்னா என்னன்னா இந்த பிறவி பயனை நான் அடைந்து விட்டேன், உன்னுடைய திருவடிகளை கண்டு இன்று நான் வீடுற்றேன். மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு நின்று வீடுற்றேன். இதுதான் இதனுடைய பொருளை சொல்றாரு. இத்தனை பிறப்புகளை நான் எடுத்தாலும் இப்பிறப்பில இன்று உன்னுடைய பொன்னடிகளை கண்டு நான் வீடுற்றேன், என்னுடைய பிறவி பயனை நான் கடந்தேன் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இதுக்காக பொருள். அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஓங்காரமாய் நின்றே, என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற இந்த அடியவன் சிறியவன் இவன் மேன்மை அடையும் நிலையில் என் நெஞ்சுனில் ஓம் என்ற மந்திர பொருள்வடுவாய் நின்று மனங்களில் நீங்கியவனே. ஓங்காரமாய் நின்று மெய்யா விமலா விடைப்பாக வேதங்கள், மெய்யா விமலா விடைப்பாக வேதங்கள். இதுல பாத்தீங்கன்னாக்கா இதுல என்ன சொல்றாருன்னா, நான் ரொம்ப சிறியவன் அடியவன், இந்த மேன்மை அடையும் நிலையில் என் நெஞ்சத்துள்ள நீ ஓங்காரமா ஓம் என்ற மந்திர பொடிவாய் நீ நின்று மலங்களில் நின்றும் நீக்கியவனே, என்னுடைய அழுக்கெல்லாம் நீக்கியவனே, என் மனசுல இருக்கிற அழுக்கு என் மனசுல இருக்கிற தீமையான எண்ணங்கள் இந்த உலகத்தினுடைய ஆசாபாசங்களை எல்லாம் நீக்கியவனே. அதற்கு தான் அது சொல்றாரு விமலா விடைப்பாகா. விடைப்பாகா அப்படின்னா விடையின் பாகனே, விடைப்பாகா வேதங்கள் மறை நூல்கள், இந்த மறை நூல்கள் எல்லாம் ஐயா என ஓலமிட்டு மேலெழுந்தும் ஆழ்ந்தும் அகன்றும் விளங்கிடும் நுட்பமானவனே. ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே, ஐயா என ஓங்கி, ஓங்கினா மேலெழுங்கி, ஐயா என ஓங்கி ஆழ்ந்து ஆழ்ந்தும் அகன்றும் நுண்ணியவானவனே அப்படின்னா நுட்பமானவனே. ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே. இந்த மறை நூல்கள் எல்லாம் என்ன பண்ணுதாமா, அவரை ஐயா என ஓலமிட்டு மேலோங்கி எழுந்து ஆழ்ந்து அகன்ற நுட்பமானவனே அப்படின்னு சொல்ற விஷயத்துக்கு தான் உய்யே என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. அடுத்தது பாத்தீங்கன்னா வெய்யாய் தனியாய் ஏமானம் விமலா, வெய்யாய் தனியாய் ஏமானம் விமலா, பொய்யானதெல்லாம் பொய்கல வந்தருளி மெய்ஞானமாகி மிளர்கின்ற மெய்ச்சுடரே. வெய்யாய், வெய்யாய்னா வெப்பமானவனே, வெப்பமா இருக்கிற விஷயம், தனியாய் குளிர்ச்சியானவனே, வெப்பமானவனே குளிர்ச்சியானவனே குளிர்ச்சி மிகுந்தவனே
அப்படி எப்படி வேணா நம்ம பொருள் சொல்லலாம். ஏயமானம் விமலா, என் ஆன்மாவாய் நிற்கும் அப்பழுக்கற்றவனே. விமலனே அப்படின்னா அப்பழுக்கற்றவனே. ஏமானம், என்னுடைய ஆன்மாவாய் நிற்கும் அப்பழுக்கற்றவனே. பொய்யானவெல்லாம் போய்கல வந்தருளி. பொய்யானவெல்லாம் போய்கல வந்தருளி. இந்த உலகத்தில் உள்ளுடைய பொய்யான விஷயங்கள் எல்லாம் அதை விட்டு என்னை நிலையற்ற விளங்கியதாய் விடுகிற பொருள்கள் யாவும் அடியேனை விட்டு சென்றிட போய்கல, என்னை விட்டு அதையெல்லாம் சென்றிட, பொய்யான விஷயங்களா என்னை விட்டு சென்றிட வந்து அருளியவனே. வந்தருளி, வந்தருளினா வந்தருளியவனே. மெய் ஞானமாகி மிளர்கின்ற மெய்ச்சுடரே. மெய்ஞானமாகி மிளர்கின்ற மெய்ச்சுடரே. மெய்ஞானம், உண்மையான அறிவாக நீ விளங்குவதால் அஞ்ஞான மகன்று மெய்ஞானம் நின்றது. அஞ்ஞானம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த உலகத்தினுடைய ஞானம், இந்த உலகத்திற்காக நம்ம அடிமைப்பட்டுக்கூடிய, உலகத்தில் கண்டுபிடிக்கப்படுகின்ற, உலகத்தில் படிக்கப்படுகின்ற விஷயங்களை நாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஞானம் அஞ்ஞானம். மெய்ஞானம்னா அது ஆன்மாக்கு கொடுக்கப்படுகின்ற ஞானம். அதனாலதான் அது வந்து மெய்ஞானமாகி மிளர்கின்ற மெய்ச்சுடரே. மெய்ஞானமான விளக்காய் விளங்குகின்ற மிகப்பெரிய பெருஞ்சுடரே அப்படின்ற ஒரு விஷயம்தான் மெய்ஞானமாகி மிளர்கின்ற மெய்ச்சுடரே அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார். என் ஞானம் இல்லா தேன் பெருமானே. என் ஞானம் இல்லா தேன் இந்த பெருமானே. என் ஞானம் இல்லா, எனக்கு எந்த அறிவும் கிடையாது, எந்த ஞானமும் என்கிட்ட கிடையாது, எந்த அறிவும் என்கிட்ட கிடையாது. என் ஞானம் இல்லா, என்கிட்ட எந்த அறிவும் இல்லாத இருக்க எனக்கு தேன் போன்ற இன்பத்தை கொடுக்கும் பெருமானே. இல்லா தேன் இன்பப் பெருமானே. தேன் எப்படி சுவையும் ஒரு இன்பத்தையும் சுவையும் கொடுக்குமோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நீ கொடுக்கின்ற என்னுடைய இன்பகரமான பெருமானே. அஞ்ஞானம் தன்னை அகல் விளக்கும் நல்லறிவே. அஞ்ஞானம் தன்னை அகல் விளக்கும் நல்லறிவே. என் அஞ்ஞானத்தை அகற்றி நல்லறிவை நல்குபவனே. நல்லறிவே நல்குபவனே. அஞ்ஞானத்தை அகல் விளக்கும், அகல் விளக்கம்னா அகற்றி. அஞ்ஞானம்னா நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் இந்த உலகத்தினுடைய ஞானம், அதை அகற்றி அகல் விளக்காய் இருக்கின்ற நல்லறிவை வழங்கும் நல்குபவனே தான் அதற்கு பொருள். திருச்சிற்றம்பலம்.